கொரியன் ட்ராமா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச மோஸ்ட் சார்மிங் பர்சன் தான் ஆக்டர் சாங் ஜோங் கி. தன்னோட அமேசிங் ஆக்டிங்னால நடிச்ச ஒவ்வொரு ட்ராமா அண்ட் மூவியுமே ஹிட் பண்ண ஒருத்தர். இன்னைக்கு சவுத் கொரியாவோட பிக்கஸ்ட் ஸ்டாரா இருக்க ஆக்டர் சாங் ஜோங் கியோட லைஃப் ஸ்டோரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். செப்டம்பர் 13, 1985 சவுத் கொரியாவோட டேஜான் சிட்டில சேச்சாண்டாங் அப்படிங்கிற பிளேஸ்ல சாங் ஜோங் கி பிறந்தாரு. இவருக்கு சாங் சியோங் கி அப்படின்னு ஒரு அண்ணாவும் சாங் சியோல் கி அப்படின்னு 7 இயர்ஸ் கேப்ல ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. ஸ்கூல் டேஸ்ல இருந்தே படிப்புல இன்ட்ரெஸ்ட் கொண்டு ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு பர்சன் தான் சாங் ஜோங் கி. எப்போதும் ஸ்டடிங், அதை விட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்பால்னு இன்ட்ரெஸ்ட் கொண்ட இவருக்கு சடனா ஸ்பீட் ஸ்கேட்டிங் மேல ஆர்வம் வருது. தன்னோட ஹைஸ்கூல் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்குமே ஸ்டடிஸை தாண்டி சாங் ஜோங் கி ஸ்பீட் ஸ்கேட்டிங்ல ரொம்பவே பெஸ்டா இருந்தாரு. நேஷனல் டீம் வரைக்கும் போயிட்டு தன்னோட ஹோம் சிட்டியான டேஜானையும் பெருமைப்படுத்தினாரு. ஒரு ஆக்டரா சாங் ஜோங் கியா நமக்கு தெரியாம இருந்திருந்தா கண்டிப்பா ஒரு ஷார்ட் ட்ராக் ஸ்பீட் ஸ்கேட்டரா அவரை நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்ல அவ்வளோ பெஸ்டா இருந்த சாங் ஜோங் கிக்கு ஹைஸ்கூல் டைம்ல ஒரு பெரிய இன்ஜுரி ஏற்படுது. அதனால ஸ்கேட்டிங் பண்ண முடியாம அதை கைவிடுறாரு. தொடர்ந்து ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்ச சாங் ஜோங் கி காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமான சவுத் கொரியாவோட ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம் சிஎஸ்ஏடிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக சாங் ஜோங் கி சோலுக்கு போறாரு. அண்ட் அந்த டைம்ல தான் ஒரு தடவை ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கும் போது ஒரு ஏஜென்ட் சாங் ஜோங் கியை பார்த்து ஆக்டிங் சைட்க்கு அப்ரோச் பண்றாங்க. அந்த டைம்ல ஆக்டரா சாங் ஜோங் கி தன்னை நினைச்சு கூட பார்த்ததில்ல. அது மட்டும் இல்லாம அவங்களோட அப்பா ஆக்டிங் சைட்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறதுனால அந்த ஆஃபரை அப்ப ரிஜெக்ட் பண்றாரு. சாங் ஜோங் கி எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பெஸ்ட் ஸ்கோரோட சவுத் கொரியாவோட சோல்ல இருக்க ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டியான சாங்யோங் வன் யூனிவர்சிட்டியில அவருக்கு சீட் கிடைக்குது. பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்க ஆரம்பிச்ச சாங் ஜோங் கிக்கு தேர்ட் இயர் காலேஜ்ல ஆக்டிங்கை ட்ரை பண்ணலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. மோஸ்ட் ஆஃப் த டைம் படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலும் ஆக்டிங் ப்ராஜெக்ட்ஸையும் சைட்ல தேடுறாரு. அண்ட் அந்த டைம்ல சாங் ஜோங் கிக்கு கேபிஎஸ்ஓட டிவி ஷோவான குவிஸ் கொரியா அப்படிங்கிறதுல ஒரு சீனியர் கண்டஸ்டன்ட்க்கு சப்ஸ்டியூட்டா அப்பியராக சான்ஸ் கிடைக்குது. அட் லாஸ்ட் அந்த ஷோவோட ரன்னர் அப்பா சாங் ஜோங் கி என்னான பிறகு யூனிவர்சிட்டியில எல்லாருக்குமே சாங் ஜோங் கியா தெரிய வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கான மேகசின் மாடலா இவர் தான் போஸ்ட் பண்றாரு. 2008 அ ஃப்ரோசன் ஃபிளார் அப்படிங்கிற ட்ராமால சப்போர்ட்டிங் ரோல் பிளே பண்ண சாங் ஜோங் கிக்கு கண்டினியூஸா சின்ன சின்ன ரோல்ஸ் பிளே பண்ண சான்ஸ் கிடைக்குது. 2009 வரைக்கும் மியூசிக் பேங்க் அப்படிங்கிற சவுத் கொரியாவோட டிவி ஷோயும் ஹோஸ்ட் பண்றாரு சாங் ஜோங் கி. 2009 ட்ரிபிள் அப்படிங்கிற ட்ராமால சாங் ஜோங் கி ஒரு ஷார்ட் ட்ராக் ஸ்பீச் கேட்டரா தான் இருந்திருப்பாரு. சப்போர்ட்டிங் ரோல்ல இருந்து லீட் ரோலுக்கு ட்ரை பண்ண சாங் ஜோங் கியை பார்த்த அந்த கூட ஒர்க் பண்றவங்க எந்த ஒரு ஏஜென்சியும் இல்லாம உனக்கு சப்போர்ட்டிங் ரோலே எப்படி கிடைச்சது அப்படின்னு க்வெஸ்சன்ஸ் கேட்டு வளர விடாம பண்ணிருப்பாங்க. ஆனா அன்னைக்குதான் சாங் ஜோங் கி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி ரொம்பவே வேர்ஸ்டா இருக்கு, இதுலதான் நம்ம முன்னேறி காட்டணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. சாங் ஜோங் கி நினைச்ச மாதிரி 2010 சாங்யோங் குவான் ஸ்கேண்டல் அப்படிங்கிற ட்ராமால மெயின் லீடா அப்பியர் ஆனாரு. அண்ட் அந்த ட்ராமா ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ட்ராமா வச்சு. அதை தொடர்ந்து சாங் ஜோங் கி 2012 ஹிட் பண்ண வேர் ஆஃப் பாய் ஃபில்மா இருக்கட்டும், இல்ல அதே இயர்ல த இன்னசன்ட் மேன் அப்படிங்கிற ஒரு ஹை ரேட்டட் டிவியன் ட்ராமாவா இருக்கட்டும், எல்லாமே 2013 சாங் ஜோங் கி ஒரு பவர் செலிபிரிட்டியா மாத்திருச்சு. பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆன 2013 சாங் ஜோங் கி மிலிட்டரிக்கும் இன்வெஸ்ட் ஆயிருப்பாரு. ஸோ ஒரு ஃபேன் மீட்டிங் வைக்கும் போது கொரியால இருந்தோ ஜப்பான் பிரான்ஸ்ல இருந்தெல்லாம் ஃபேன்ஸ் வந்து அட்டன் பண்ணிருப்பாங்க. ஸோ 2 இயர்ஸ் லேட்டர் 2015 அந்த மேண்டேட்டரி மிலிட்டரி சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாரு. 2 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் சாங் ஜோங் கியோட கம்பேக் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு தான் டெசிடன்ஸ் ஆஃப் தி சன் ட்ராமா. ஆக்சுவலாக அது கொரியா வைடில் ஏஷியா வைட் ஃபேமஸ் ஆன இந்த ட்ராமாக்கு அப்புறம் தான் சவுத் கொரியாவோட டூரிசமே அதிகமாச்சு. அப்படின்னா எந்த அளவுக்கு சக்சஸ் ட்ராமா அது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இயர்ஸ் மேரேஜ் டிவர்ஸ்னு சாங் ஜோங் கி பிஸியாக இருந்த பிறகு 2021 ஸ்பேஸ் ஃபீபர்ஸ் ஃபில்மாக இருக்கட்டும், இல்லை அதே இயரில் வின்சென்சோவாக இருக்கட்டும், எல்லாமே பிளாக் பஸ்டர்ஸ் தான். இப்போ சாங் ஜோங் கி ஒரு ட்ராமா அப்படின்னாலே இது கண்டிப்பாக ஹிட் தான் அப்படிங்கிற அளவுக்கு சாங் ஜோங் கி வளர்ந்துட்டாரு. அந்த அளவுக்கு அவர் ஆக்டிங்ல ஒரு சார்மிங் பர்சன், இன்டெலிஜென்ட், ஒரு தனி ஸ்டைல் வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்சன். இப்போ ரீபவுண்ட் ரிச் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சவுத் கொரியாவோட குளோபல் ஐகான் சாங் ஜோங் கி பத்தி பேசினது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.